இந்த வீடியோல வந்து 2 இயர்ஸா வச்சிருக்கேன் இந்த பைக்க சோ எனக்கு 2 இயர்ஸா என்னென்னலாம் ப்ராப்ளம் வந்தது அப்படினு ஃபர்ஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு சோ எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அதாவது பைக் டெலிவரி எடுத்த உடனே எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா செயின்ஸ் பாக்கெட் இருக்குலையா குட்டிஸ் பாக்கெட் இங்க இருக்குலையா இந்த இந்த இடத்துல வந்து ஒரு ஓரிங் ஒன்று வரும் இன்ஜின்ல இருந்து ஒரு ஓரிங் ஒன்று வரும் ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த ஓரிங் காலி ஆகிடுச்சு அண்ட் மகாபலிபுரம் போயிட்டு வந்துட்டுருக்கேன் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்துட்டுருக்கேன் ஃப்ரெண்டு கூட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கூட முடியல பார்த்தா ஆயில் லீக் ஆகிட்டு இருந்தது பார்த்து ரொம்பவே காண்டாகிடுச்சு அண்ட் அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அது அண்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னா அது வந்து கேபிளில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு இந்த இது இந்த கேபிள் இருக்கு இல்லையா இது கேபிள் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை எல்லாமே நல்லா தான் இருந்தது பட் எனக்கு என்ன ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த கிளாம்ப்பு இது பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் சைடாக இருந்தது ஸோ சைடாக இருந்தாலே என்ன ஆச்சுன்னா இங்கே பாருங்கள் தேஞ்சிருக்கு தெரியுதா உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல கிட்ட காட்டுறேன் பெயிண்டே போயிட்டுருக்கு பாருங்கள் ஸோ இந்த இடம் வந்து இந்த கேபிள் வந்து பட்டு 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 என்ன ஆச்சுன்னா இந்த கேபிளே வந்து இதுவாகிடுச்சு இப்போது ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த கேபிளை வந்து நான் தான் இந்த எல்லோ கலர் டேப் போட்டிருக்கேன் ஸோ பட்டா கூட இந்த டேப் மேலே படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இது இது ஒரு ப்ராப்ளம் எனக்கு செகண்ட் ப்ராப்ளம் அண்டு தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து திரும்பவும் அதே எனக்கு செயின்ஸ் பாக்கெட்டில் அதாவது அந்த குட்டி செயின்ஸ் பாக்கெட் சொன்னோம் இல்லையா தேர்டாக வந்த ப்ராப்ளமும் இதுதான் ஸோ இது வந்து நோட் பண்ணுங்கள் அடிக்கடி ஸ்டாண்ட் போடுறீங்கன்னா இந்த செயின்ஸ் பாக்கெட் போயிடுச்சு அப்படின்னா வந்து இந்த உள்ளே இருக்க ஓரிங் போயிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு ஆயில் லீக் ஆகும் ஸ்டாண்ட் போட்டு வண்டி எடுக்கிறப்ப செக் பண்ணுங்கள் ஆயில் லீக்கேஜஸ் என்ன எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபோர்த் வந்து பேட்ரி அது வந்து பேட்ரி மேலே தப்பா இல்லை ஏன் மேலே தப்பா அப்படின்னு தெரியல ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனியில் வந்த பேட்ரி வந்து நல்லாவே வந்தது எனக்கு வந்து 1.7 மந்த்ஸ் கிட்டே வந்துச்சு 1 இயர் 7 மந்த்ஸ் கிட்டே வந்தது ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு நாள் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வீட்டில் தான் வாஷ் பண்ணேன் வீட்டில் வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படியே வண்டியை வந்து ஓடாமல் அப்படியே வந்து மூடி வச்சுட்டேன் ஒரு 2 டேஸ்க்கு வந்து எடுக்கவே இல்லை இதனால் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா பேட்ரி வந்து இதனால் பார்த்தீங்கன்னா பேட்ரி போயிடுச்சு நான் அதுதான் சொல்லுவேன் வாட்டர் வாஷ் பண்ணதுனால தான் பேட்ரி போயிடுச்சு எனக்கு அவ்வளோ நாள் நல்லாவே வந்த பேட்ரி ஸோ வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதை வெளில கூட இருக்கல ஸ்டார்ட்டும் பண்ணி பார்க்கல அப்படியே வந்து வாட்டர் வாஷ் பண்ணி கழுவி அப்படியே வச்சுட்டேன் ஸோ அதனால் அந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணாதீங்க வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸாக ஓட்டுங்க உள்ளே இருக்க அதாவது அந்த தண்ணிலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து அந்த காற்றுக்கே போயிடும் ஸோ அந்த மாதிரி ஓட்டுங்க அண்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா பேட்ரி தான் புது பேட்ரி அந்த ஃபஸ்ட்டு பேட்ரி போச்சு இல்லையா திரும்ப வந்து பேட்ரி போட்டேன் புது பேட்ரி 5 மந்த்ஸ் தான் ஆச்சு போயிடுச்சு ஏன்னா ஏன் போச்சுன்னு தெரியல எனக்கு ஸோ அந்த கொரோனா டைமில் வந்து நான் பைக்கை ஓட்டாமல் வீட்டிலே வச்சுட்டேன் ஒரு 1 மந்த் அப்படியே பூட்டி வச்சதுனால வந்து என்ன ஆச்சுன்னா சார்ஜ் இல்லாமல் பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு அதுவாக தன்னால் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு ஸோ அது ஒரு ப்ராப்ளம் எனக்கு செகண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என் பைக்கில் வந்து தேர்டு அதாவது 3வது ஒரு பேட்ரி இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஆர்எஸ்க்கு வந்து எந்த பேட்ரி வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்றத வந்து நான் அடுத்த ஒரு வீடியோவாக போடுறேன் ஷார்ட் வீடியோவாக ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைனலாக ஒரு ப்ராப்ளம் வந்தது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபயர் காலி ஆகிடுச்சு ஸோ ரெக்டிஃபயர் காலி ஆனவுன்னா என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து லோ பேட்டரி வார்னிங் சிம்பிள் வர ஆரம்பிச்சிச்சு ஃபஸ்ட்டு வந்து ஷோரூம்க்கு எடுத்துகிட்டு போனால் அவங்க வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொடுத்துட்டாங்க நான் திரும்ப வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அப்பயுமே திரும்ப லோ பேட்டரி சிம்பிள் வந்துடுச்சு ஸோ அப்போ அப்பயே எனக்கு தெரிஞ்சிச்சு இதில் ஒன்று காயில் ஸ்டேட்டர் காயில் எதுனா போயிருக்கோம் இல்லை வந்து ரெக்டிஃபயர் மேலே தான் ப்ராப்ளமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ செகண்ட் டைம் இப்போ எடுத்துகிட்டு போன ஷோரூமுக்கு அவங்க அப்புறமா பச்சை மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் பயங்கரமாக வருது 20 வோல்ட்லாம் வருது பேட்டரிக்கு அவ்வளோ வரவே கூடாது ஸோ அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ரெகுலேட்டர் போயிடுச்சு சீட்டு கடையில் ஒரு இது மாதிரி இருக்கும் ஸோ இருங்க வெயிட் பண்ணுங்க நான் காட்டுறேன் இந்த இருக்கு இல்லையா இந்த ரெகுலேட்டர் போயிடுச்சு இது வந்து ஓவர் ஹீட் ஆகும் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பைக்கில் ஓட்டிட்டு வரீங்க போட்டிட்டு போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முக்கியமாக எதுவுமே வைக்காதிங்க நான் அதை சொல்ல மறந்துட்டேன் இந்த இடம் ஓவராக ஹீட் ஆகும் இது ஆக்சுவலி லைட்டாக ஹீட் ஆகும் நீங்கள் கை வச்சு இப்படி தொடுற அளவுக்கு இருக்கணும் நீங்கள் கை வச்சவொன்னே உடனே எடுத்துட்டிங்கன்னா அப்போ கண்டிப்பாக வந்து ரெகுலேட்டர் போயிடுச்சு அப்படின்ற ஒரு ப்ராப்ளத்தை வந்து நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த 2 வருஷத்தில் எனக்கு வந்த ப்ராப்ளம் இவ்வளோ தான் ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்